தமிழகத்தில் 61 நாள் மீன்பிடி தடை காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் மீன்கள் விலை இருமடங்கு உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள் மீன் உள்ளிட்ட கடல் உயிரிகளின் இனப்பெருக்க காலமாக உள்ளது. இதனால் மீன் வளத்தை பெருக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்த காலகட்டத்தில் விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடை காலம் நள்ளிரவு முதல் தொடங்கியுள்ளது. இந்த மீன்பிடி தடை காலம் ஜூன் மாதம் 14 தேதி வரை 61 நாட்கள் அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடை காலத்தையொட்டி குமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகை, கடலூர், திருவள்ளூர் என 13 மீன்பிடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 10,000 விசை படகுகள் கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே மீன்பிடி தடை காலத்தை குறைக்க வேண்டும் என்றும் மீன்பிடி தடை கால நிவாரண தொகையை 5,000 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மீன்பிடி தடை காலமானது மீனவர்களுக்கு பொருத்தமற்ற நேரத்தில் அரசு அறிவிச்சிருக்குது. தொடர்ந்து அரசுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த மீன்பிடி தடை காலத்தை எங்களுக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் வைங்கன்னு சொல்லிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 500 வீதம், 2 மாதத்துக்கு 30,000 உதவித்தொகையை அரசு வழங்கணும். அந்த விசைப்படகுகளை பராமரிக்கிறதுக்கு அரசு ஒரு விசைப்படகுக்கு வந்து 5,00,000 பராமரிப்பு செலவு கொடுக்கணும். கடுமையான கஷ்டத்தை கொடுக்குது, எங்களுக்கு நஷ்டத்தையும் கொடுக்குது. காரணம் என்னன்னா, கோடை காலத்தில் இது வந்து மீன்பிடி தடைகாலம் போடுறாங்க. இதில் இன உற்பத்திலாம் கிடையாது. எங்கள் வாழ்வாதாரம் போற அந்த 20 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம்லாம் இல்லை. ரொம்ப மிக கீழே போயிட்டோம் நாங்கள்லாம். அதனால தடைகாலத்தை வந்து எங்களுக்கு வந்து வருகின்ற அக்டோபர், நவம்பர் மாதங்களில் போட்டாங்கன்னா அது எங்களுக்கு வந்து மீன் உற்பத்திக்கும் வழிவகுக்கும். ரெண்டாவது, எங்கள் புயல் போன்ற காலங்களாக இருக்கிறதுனால அதுலேருந்து பாதுகாக்கவும் எங்களுக்கு நேரிடும். புதுச்சேரி மாநிலத்திலும் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்துள்ளது. காரைக்கால் பகுதியில் அனைத்து படகுகளும் தேங்காய்த்திட்டு மற்றும் உப்பளம் பழைய துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீன்பிடி தடை காலத்தில் தங்களது படகுகளை பராமரிப்பது, மீன் வலைகளை சரி செய்வது போன்ற பணிகளை மீனவர்கள் தொடங்க உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.